வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஊட்டி பக்கத்தில் இருக்கிற முதுமலை தெப்பக்காடுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா இயற்கையை வந்து நம்ம வந்து ரசிக்க போகிறோம். ஏன்னா இறைவன் சொல்லியிருக்காங்க, இயற்கையை நேசிப்பவன் இறைவன் நேசிக்கிறான்ருக்காங்க. அப்படிப்பட்ட இயற்கையை வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாருமே சேர்ந்து ஊட்டி பக்கத்துக்கு ஊட்டிக்கு போயிட்டு, ஏன்னா முதுமலை தெப்பக்காடுக்கு போகாதவங்க யாருமே இந்த உலகத்தில் பிறந்து இல்லை, அர்த்தமே கிடையாதுங்க. அவ்வளவு செம சூப்பருங்க, வைல்டு அனிமல்ஸ் நிறைய இருக்குது. மான் அவ்வளோ லெவலுக்கு, சிங்கத்தில் இருந்து புலியிலேருந்து கரடியிலேருந்து எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அப்பா அவ்வளோ லெவலுக்கு இயற்கையுடைய எழில் மயமே பெரிய ஒரு விஷயம். அன்றாட நம்ம வந்து நம்ம ஊரில் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் சத்தங்கள்லையும் புகையிலையும் இருக்கிறதுக்கு, இங்கே எங்கே பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் வீடுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா யான் பெற்ற இன்பம் மையமும் பெருகிற மாதிரி வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி அப்படி அந்த லொக்கேஷனை நம்ம கேமராவில் ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இப்போ காற்றுக்கு ஜிஸ்ன்னு போகும்போது செம சூப்பராக இருக்கும். குளிர்ந்த காற்றோடு அவங்க ஹில்ஸில் போகும்போது இதுவே ஒரு பெரிய விஷயங்க. இப்படி தான் நம்ம போனாதாங்க நம்ம பிறந்த பயணியை அடைய முடியும். அவ்வளவுக்கு அன்றாட வந்து வேலை பணம் பணம் படிப்பு படிப்பு அப்படின்னு இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து டூர் போனோம்னா மென்டலி வந்து ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும். அதனால் வருஷத்துக்கு இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டூரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃப் கேரியர் எல்லாமே மாறுங்க. எத்தனை மக்கள் வந்து பார்க்க போயிட்டுருக்காங்க, அவ்வளோ ஒழுக்க மலை உச்சியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா டைகர் ரிசர்வ்லாம் இருக்குது, எலிஃபென்ட் பார்க்கு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இறைவன் கொடுத்த வரப்பிரசாதங்க. முதுமலை தெப்பக்காடு அவ்வளோ லெவலுக்கு எவ்வளோ தூரத்துக்கு நம்ம போகிறோமோ அப்படி லைவாகவே எடுத்து காமிச்சிட்டே இருக்கோங்க. அதனால் போக முடியலன்னாலும் சரி தான், நம்மளுடைய சேனல் மூலமாக இன்றைக்கி முதுமலை தெப்பக்காடை நீங்கள் முழுசும் பார்க்கலாங்க. உள்ளே போய் அவ்வளோ லெவலுக்கு என்னென்ன மான் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, யானை இருக்குது, நேரத்துக்கு என்னென்னலாம் கண்ணில் தட்டுப்படுதோ அதெல்லாம் பார்க்கலாங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை அப்படி ஷூட் பண்ணி போகும்போதே காரில் போகும்போது செம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ சின்ன ஜில்லுன்னு எம்மாடியோ இவ்வளோ லெவலுக்கு இவ்வளோ அருமையான இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கான்னு நீங்கள் மிரண்டுவீங்க. நாங்கள் யானைகள் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அப்படி உள்ளே போய்கிட்டு இருக்கோம். அப்பாடியோ ஹில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது செம சூப்பராக இருக்குங்க. எந்த லெவலுக்கு எப்போ கண்ணில் ஒத்திக்கிற லெவலுக்கு அருமையாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் நின்று லொக்கேஷனை பார்க்கறதுக்குன்னே கண்கொள்ளா காட்சி வேணும், கோடிகள் வேணும் நமக்கு. அவ்வளோ லெவலுக்கு அருமையாக இருக்குது ஹில்ஸ் ஏரியாவில் போகும்போது. இன்றைக்கி வந்து இந்த ட்ரிப் வந்து செம சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து முதுமலை தெப்பக்காடை நல்லா ரசித்து பார்க்கணும்னு சொல்லி உள்ளே போயிட்டுருக்கோங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டும் சேர்ந்தது உள்ளவனுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கோம். அவ்வளோ அளவுக்கு இந்த மாதிரி இயற்கையான அமைப்பு எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. நேஷ்னல் பார்க்கெலாம் இருக்குது, உள்ளே போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லி அரசாங்கம் நமக்காக நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து தங்குறதுக்கு நமக்கு ரிசோர்ட் இருக்குது. என்னென்ன புக் பண்ணுமோ அழகாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். எதுவுமே ஏமாற்றமே கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நைட்டு தங்குறதுக்கு, காலையிலே போய் நீங்கள் வந்து மிருகங்களை லைவாகவே பார்க்குறதுக்கு பாருங்கள். பணி எந்த லெவலுக்கு வந்து போகிறத பாருங்கள். ஆஹா, நம்ம வந்து டிக்கெட் எடுத்து உள்ளே வந்து இன்றைக்கி வந்து ரிசர்வ் பார்க்கில் உள்ளே போய் பார்க்க போகிறோம். முதுமலை தெப்பக்காட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்குறாங்க டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி. டிக்கெட் எடுத்து இன்றைக்கி போய் இந்த செம ஜாலியாக உள்ளே போய் மானில் இருந்து யானையிலேருந்து புலியிலேருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கும். டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குங்க. அரசாங்கத்துலேருந்து ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து ஊட்டி போகிறவங்க எல்லாமே அதோடைய ரேட் எல்லாம் எவ்வளோ லெவலுக்குங்கிறது ஒவ்வொரு டிக்கெட் ரேட் எல்லாம் ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறாங்க. ஏறியாச்சுங்க, வண்டியில் ஏறி உள்ள காட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. தெப்பக்காடுக்குள்ளே என்னென்ன மிருகங்களை உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னாங்க அவ்வளோ லெவலுக்கு ஒவ்வொரு வண்ண வண்ண பறவைகளும் உள்ள மான்கள் சத்தங்களும் யானைகள் சத்தங்களும் கேட்கும்போது செம சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்மளை சேஃப்டியாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வர்றதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பஸ்ஸில் இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரக்கு எல்லாமே
யார், நம்ம ஃபேமிலியோட எப்படி போகிறோம், பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்படி போகிறோம், எதுங்கிறது நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சேஃப்டியாக கொண்டு போயிட்டு, ஏன்னா நம்மளுடைய ஓன் வெஹிக்கில் போகவே முடியாது. ஆனால் கவர்மெண்ட்டை பாருங்கள், மான்கள்லாம் அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, சத்தம் கொடுத்துட்டு எம்மாடியோ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பார்த்தோம்னு நினச்சிக்கிடுங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளவு ஏம்பட்ட இன்பம் வையகமும் பெருகன்னு சொல்லி இன்றைக்கி வந்து முதுமலை தெப்பக்காடு டைகர் ரிசர்வ் பார்க்கை வந்து நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டை பார்க்குறீங்க. எம்மாடியோ செம்ம சூப்பராக இருக்கும். மரங்களெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு லொக்கேஷன்லாம் வந்து எப்பாடியோ அந்த லெவலுக்கு இன்றைய தினம் வந்து மறக்க முடியாத தினமாக இருக்கும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக லொக்கேஷனை பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு டைரக்டாக அவ்வளோ உங்களுக்கு வந்து திக் 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 என்ன மிருகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து உள்ளே போகும்போது இன்றைக்கி இந்த மிருகம் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. புலி வரும், மயில் வரும், இப்போ என்னென்ன பறவைகள் என்னென்ன மிருகங்கள் இருக்கோ எல்லாமே இருக்கும். அது அப்படியே நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய கேமரா பார்த்திங்கன்னா என்னென்ன மிருகங்கள்லாம் உள்ளே வரப்போது நம்ம எதெல்லாம் ஷூட் பண்ண போகிறோம்னு சொல்லி திக் 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 எங்கே பார்த்தாலும் சும்மா பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்த மாதிரி மான்களுடைய அழகு பார்த்தீங்கன்னா புள்ளி மான்கள், வரி மான்கள் எல்லாமே பார்க்கும் செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஜாகிரபி சேனலில் தாங்க பார்க்க முடியும். டிவியில் இது மாதிரி நம்ம லைவாக போய் பார்க்கும்போது செம கண்ணில் ஊற்றிக்கிற லெவலுக்கு இருக்க மான்களோட கூட்டங்களை பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. எப்படியோ அந்த குழிவுகளும் அதுகளும் சத்தம் போடும்போது டெய்லி இந்த எல்லா டூரிஸ்ட்டில் போகக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுனால பயப்படாமல் நம்ம பக்கத்தில் வந்து போகிற லெவலுக்கு அழகாக மெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. செம சூப்பராக இருக்குது. எப்படியோ அப்படியே வண்டி அவங்க ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அவ்வளோ லெவலுக்கு மெதுவாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி மான்களை பார்க்கும்போது எல்லா பறவைகளுடைய புலிகள்லாம் வந்து ரோடெல்லாம் கிராஸ் ஆகும் சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம போகிற டைம்ல எப்படியாவது புலிகள்லாம் பார்த்தோம்னு சொல்லி திக் 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 திக்னு உள்ள போயிட்டு இருக்கோங்க. அவங்களுக்கு செம சூப்பராக இருக்குது. அப்படியே பச்சை பசேன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறதுன்னே சொல்கிறேன். இந்த வர்ணனையை சொல்கிறதுன்னா நமக்கு வந்து கோடி நேரம் கூட பத்தாதுங்க. அவ்வளோ செம டூருங்க இந்த வந்து முதுமலை தெப்பக்காடு. நமக்கு வந்து இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். உள்ளே போய் பார்க்குறதுக்காக நிறைய வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ உள்ள மான்கள் அழகாக மேஞ்சிட்ருக்கிறத பாருங்கள். பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம உள்ளே போகும்போது மிருகங்களுக்கு எதுவும் தேவையில்லாத எந்த ஃபுட்டையும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இந்த லெவலுக்கு எதையும் கை காலத்தில் வெளியிட்டபடி நம்ம சேஃப்டியாக கொண்டு போயிட்டு அவ்வளோ சேஃப்டியாக கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ லெவலுக்கு அவங்க உதவி பண்ணுறாங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த மாதிரி வந்து இந்த ஃபாரஸ்ட் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய லெவலுக்கு முதுமலை தெப்பக்காடு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு பாருங்கள், அந்த பக்கம் புலி தெரியுதா, இது தெரியுதா, மான் தெரியுதா, சிங்கம் தெரியுதா, எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவ்வளோ பாருங்கள். எப்படி குரங்குலையும் டிஃப்ரெண்ட்டான குரங்கு இருக்குங்க. கீஸ் கீஸ்ன்னு சத்தம் போட்டுட்ருக்குறத பாருங்கள். எம்மாடி அழகாக ஸ்டைலாக உட்காந்து பார்க்குறத பாருங்கள். எம்மாடி செம சூப்பராக இருக்குங்க. எம்மா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரடியை பார்க்க போகிறப்போ என்னென்ன கிடைக்க போகுதுங்கிறது தெரிலங்க. ஏன்னா நம்ம இறங்கி பார்க்க முடியாது. லைவாகவே வந்து நம்ம வண்டியில் உட்காந்துட்டு பார்க்குறதுங்க வந்து ஒரு பெரிய விஷயங்க. இதை ஷூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நம்ம கேமராவை நீட்டி அவ்வளோ லெவலுக்கு மேலே போயிட்டே இருக்கும்போது உங்களுக்காண்டி எல்லாமே ஷூட் பண்ணிகிட்டே இருக்குது. இன்றைக்கி என்னென்ன மிருகங்கள் பார்க்க போகிறோங்கிறத பாருங்கள். எம்மாடி ஓடி என்ன அழகாக பார்க்குறதுக்கு துள்ளி துள்ளி மான் ஓடி வரும்போது எம்மாடி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வண்டியோட ஏக்குள்ள ஓடி வந்துக்கிட்டே இருக்கு. டாக்ஸு டாக்ஸு டாக்ஸுக்குங்க என்ன அழகான பாருங்கள். ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி பக்கம் போகிறவங்க இதை கண்டிப்பாக ரசித்து பார்த்துட்டு வாங்க. எங்களுடைய ட்ரிப்பை எந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் இந்த லெவலுக்கு எலிஃபெண்ட்டுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. பார்க்கலாங்க அழகாக. ஒவ்வொரு யானைகளுக்கும் ஒவ்வொரு பாகனை கொடுத்து இந்த பதிவெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களை கூப்பிட்டு வருஷத்துக்கு முதுமலை தெப்பக்காடுக்கு அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க.